பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே சந்தித்து இந்த பதிவின் மூலமாக ஒரு முக்கியமான தகவலை வந்து நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அதுவும் ஆடி மாதத்தில் தவறவே விடக்கூடாத ஒரு சில நாட்கள் இருக்குது. அந்த நாட்கள் எல்லாவற்றையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே வந்து செவ்வாய் வெள்ளி விசேஷம்னு தெரியும், ஆடி அமாவாசை விசேஷம், ஆடி பெருக்கு விசேஷம். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து வீட்டில் விளக்கேற்றி அந்த வீட்டையே வந்து ஜெகஜோதியாக வச்சு மகிழ்வாக நம்ம வந்து ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக தான் திகழுது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரே நாளில் பல சிறப்புகள் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி அப்படின்னு சொன்னாலே மகிழ்வாயிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போகணும்னு நம்ம வந்து பிளான் பண்ணிவிடுவோம். வீட்டில் ஏதேனும் நெய்வேத்தியம் செஞ்சு வீட்டு சாமியும் கும்பிட்டுட்டு ஆலயத்துக்கும் போகணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஆடி வெள்ளியுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமையே பஞ்சமி திதியும் வருது. ஸோ அந்த பஞ்சமி திதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கருட பஞ்சமியாக வருது அப்படின்றது கூடுதல் விசேஷமாக இருக்குது. ஆடி மாதம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளியில் வரக்கூடிய பஞ்சமி திதி, அந்த பஞ்சமி திதி வந்து கருட பஞ்சமியாக வருது. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி வெள்ளி அதாவது இந்த 9ஆம் தேதிக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, கருட பஞ்சமி மட்டும் இல்லை, அன்றைக்கு நாகப்பஞ்சமியும் கூட. நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி இரண்டும் இணைந்து வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அதி அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து விழித்து மனதார வைராகியத்தோட நம்பிக்கையோட விரதம் இருந்து நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நீங்கள் வந்து பிரார்த்தனைகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வேண்டியது வேண்டியபடி அன்றையிலிருந்தே ஒரு மாற்றத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த 9ஆம் தேதி அமைய இருக்குது. ஸோ இந்த 9ஆம் தேதியை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு அனுமதியை தந்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் இணைந்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையை நம்ம எப்படி வந்து வரவேற்கலாம், எப்படி வழிபடலாம் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல வீட்டில் வந்து வழிபடுவதற்கான வழிமுறையும் இருக்குது, ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கான வழிமுறையும் இருக்குது. கருடன் அதாவது பெருமாள் ஆலயங்கள், எல்லா நாராயணன் வசிக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லையுமே நமக்கு கருட பகவானை வந்து தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. கருட பஞ்சமி அப்படிங்கறத நம்ம வழிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் மீது அளபரிய பற்றுதலை கொண்டவர் தான் வந்து கருட பகவான். ஏன்னா அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய தாயை போராடி உச்சகட்ட போராட்டத்திற்கு சென்று போராடி மீட்டெடுத்து கொண்டு வந்து தன் தாய்க்கு அனைத்து விதமான சகல சௌகரியத்தையும் செய்தவர் தான் வந்து கருட பெருமான். அதனால தான் கருடனை வழிபட்டால் கருடனுக்கு எப்படி வந்து தன் தாயினுடைய அருள் கிடைக்கின்றதோ அதே மாதிரி தாயுள்ளம் கொண்ட சக்தியினுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சக்தியினுடைய அருள் வந்து நமக்கு பூரணமாக கருட பகவானை வந்து வழிபடுறதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஆலயத்திற்கு போய் வழிபட முடியும், எனக்கு பக்கத்திலே வந்து கருட ஆழ்வார் இருக்காரு, கருட பெருமான் இருக்காரு, என்னால் அங்கே போய் வழிபட முடியும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்றே நம்ம சொல்லக்கூடிய வழிமுறை பிரகாரம் வழிபடலாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய புடவை, ஏன்னா கருடர் அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய உருவத்தில் தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து வஸ்திரம் வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும், கருடனுக்கு சாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே அவங்க வந்து அதற்கான சரியான இதை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து புடவை வாங்கி கூட சாத்துவாங்க. அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் வாங்கிக்கோங்க கருட பகவானுக்கு படைப்பதற்காக. அதே மாதிரி அந்த கருடனுக்கு அர்ச்சனை செய்யணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பூ, பழம், தாம்பூலம் இதெல்லாமே, வெத்தலை பாக்கு இதெல்லாமே வச்சு வாங்கிக்கோங்க. வாங்கி எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் கருட பகவானுக்கு கொடுத்து அதை வந்து சாற்ற சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போகும்பொழுது 9 விளக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும், கருட பகவானை வணங்குவதற்காக 9 விளக்கு ஏற்றணும். எப்படி ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே வரிசையாக 9 விளக்கு அடுக்கி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு விளக்காக நீங்கள் ஏற்றணும். முதல் விளக்கு ஏற்றிய உடனே அந்த தீபத்தை எடுத்து அப்படியே கருட பகவானை வலம் வரணும், ஒரு சுற்றி வந்துடணும். சுற்றி வந்துட்டு அப்புறம் அந்த விளக்கு அங்கேயே வச்சுட்டு 2வது தீபம் எடுத்துட்டு 2வது சுற்று 3, 4, 5, 6, 7, 8, 9 விளக்கையும் கையில் ஏந்திக்கிட்டு 9 முறை
ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்து சுற்றி வந்து அந்த விளக்கை திருப்பி நீங்கள் அங்கே விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல வச்சு வழிபடலாம். இந்த வழிப்பிரகாரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கருட பெருமானை வழிபட முடியும். அன்றைக்கு கருட பஞ்சமி அப்படின்றதுனால கருட பெருமானை வழிபட்டுட்டு அங்கே பக்கத்திலே நாகர் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நாக பஞ்சமியும் கூட, நாகரையும் நீங்கள் சென்று வந்து வழிபட்டுட்டு வரலாம். இல்லை எனக்கு பக்கத்தில் வந்து ஆலயத்திற்கான வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கருடருக்கு நீங்கள் என்ன சாட்டணுன்றதை சொல்லிட்டேன். நாகருக்கு நீங்கள் வணங்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வீட்டிலேருந்து நீங்கள் ஏதேனும் நெய்வேத்தியம் பாம்புக்கு கொடுக்கணும், அந்த நாகருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் ஏதாவது பால் பாயசம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கருட பஞ்சமிக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்க, வெள்ளை நிற கொழுக்கட்டை செய்வாங்க. அந்த கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நாகருக்கும் அதாவது புற்றுக்குமே வந்து நீங்கள் படைச்சிட்டு வரலாம். ஸோ வெளியில் போய் கும்பிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கருடரையும் வணங்கிட்டு புற்றுக்கு போய் நாகரையும் வணங்கிட்டு நீங்கள் வரலாம். அப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க, நான் வீட்டில் தான் வழிபடணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக வீட்டில் வழிபடலாம். நீங்கள் வீட்டில் என்ன ஒரு படத்தை, ஏதேனும் ஒரு சக்தியினுடைய படத்தை வச்சு வணங்கலாம். குறிப்பாக கௌரி அம்மனினுடைய உருவப்படம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கௌரி அம்மனினுடைய படத்தை வச்சு அந்த படத்தை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 சரடு வந்து சாமி முன்னாடி வைக்கணும். சரடு அப்படின்றது என்னென்னா மஞ்சள் சரடு, அதாவது மஞ்சள் கயிறை எடுத்து அதில் வந்து ஒரு 10 முடிச்சு போடணும். 10 முடிச்சு போட்டு 10 மஞ்சள் கயிறு வந்து தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணி ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழம் இந்த தாம்பூலம் எல்லாமே வச்சுட்டு அது மேலே இந்த 10 சரடையுமே வச்சு சுவாமிக்கிட்ட முதல்ல படைச்சிடுங்க. படைச்சிட்டு நல்லா தூபம் தீபம் இதெல்லாமே வந்து நீங்கள் காட்டிடலாம். வடை பாயாசம் கண்டிப்பாக செய்யணும். வடை பாயாசம் வெள்ளை நிற கொழுக்கட்டை, அது பால் கொழுக்கட்டையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வெள்ளை நிறத்தில் செய்யக்கூடிய கொழுக்கட்டையாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று செல்லணும். வடை பாயாசம் கொழுக்கட்டை இது மூன்றையுமே படைச்சு தீபம் தூபம் எல்லாம் காண்பித்து ஒரு சரடு, அதாவது முதல் சரடு மஞ்சள் சரடை எடுத்து கௌரி அம்மனுடைய படத்துக்கே நீங்கள் வந்து சாற்றிடணும். அந்த படத்துக்கே சாற்றிட்டு அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எனக்கு வந்து விடுதலை வரணும் கருட பெருமானே அப்படின்னு சொல்லி கருட பெருமான் கிட்ட மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். கருட பெருமானை வணங்குவதை பார்த்து மகிழக்கூடிய தாயாகிய கௌரி தாய் கௌரி அம்மன் கண்டிப்பாக வந்து கருட பெருமானிடம் நமக்காக முன்னிப்பாங்க. அந்த கருட பெருமான் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை காப்பதற்காக, நம்மையுமே அவர் வந்து தன்னுடைய ஒரு உயிராக நினைத்து காப்பதற்காக வருவார், கண்கண்ட தெய்வமாக வருவார் அப்படின்றத வழி வழியாக வணங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது எப்படி வழிபடுவீங்க, நீங்கள் இந்த கருட பஞ்சமியை எப்படி வழிபடுவீங்க அப்படின்றத கேட்டு பாருங்கள். வருடம் தவறாமல் நிச்சயமாக செய்யக்கூடியவங்க ஏராளமான நபர்கள் இருக்காங்க. அரங்கநாதர் ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே கூட மிக பிரம்மாண்டமான கருட பெருமான் இருப்பாங்க. பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள். அதே மாதிரி சென்னையில் எங்கெல்லாம் வந்து பெருமாள் ஆலயம் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக கருட பெருமானை உங்களால் வந்து தரிசிக்க முடியும். ஆலயத்திற்கு சென்று தரிசியுங்கள். அதே மாதிரி வீட்டிலையும் கருட பெருமான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் மிக உயரத்திலிருந்து கூர்ந்து நோக்கி அதை எப்படி எளிமையாக நமக்கு வந்து தீர்த்து வைத்து தர முடியுன்ற வழியை நமக்கு காட்டக்கூடிய கண்கண்ட தெய்வமாக கருட பெருமான் நமக்கு திகழ்வார். இந்த கருட பஞ்சமியை நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ வீட்டில் வந்து வணங்கக்கூடியவங்க கௌரி அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி மஞ்சள் சரடு போட்டு அந்த 10 மஞ்சள் சரடையும் வச்சு தூபம் தீபம் காண்பித்து நெய்வேத்தியம் வச்சு வழிபட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய சரடுகள் இருக்குல்லையா அதை வந்து பெண்கள், திருமணமான பெண்கள் கழுத்தில் கட்டிக்கலாம், திருமணம் ஆகாத பெண்கள் கைகளில் வந்து கட்டிக்கலாம். பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா பேலன்ஸை வந்து மற்ற அம்மன் ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோக்கு அப்படியே நீங்கள் வந்து போட்டு விட்டுடலாம். இப்படி தான் கருட பஞ்சமியை வந்து நீங்கள் வணங்கணும். வருடத்தில் ஒரு முறை இது திருப்பி வரணும் அப்படின்னா திருப்பி ஒரு வருடம் கழித்து தான் நமக்கு வந்து இந்த நாள் நம்ம கைக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய இந்த நாளை உங்ககிட்ட நான் வந்து பதிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது இறைவனனுடைய கட்டளையாக இருந்திருக்கு. ஸோ இந்த கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் ஒன்றாக வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை நீங்கள் எப்படி எளிமையாக வழிபடணுன்ற முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த முறை பிரகாரம் கண்டிப்பாக வழிபட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு அதி அற்புதமான நாளாக தான் இந்த கருட பஞ்சமி நாள் திகழ்கிறது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வழிபடுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. இல்லை கருட பஞ்சமியை நாங்கள் வேறு முறை பிரகாரமும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸில் அதற்கான விளக்கங்களை கொடுங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த விஷயங்களை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள பதிவோடு தொடரலாம், சந்திக்கலாம். நன்றி.